ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் மணி நேரத்தில் 100 கொஷின் பார்க்க போகிறோம், ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஆன்சர் கலித்தொகை. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. கொஸ்டின் 2, செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 3, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். கொஷின் 4, ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். கொஷின் 5, உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும். ஆன்சர் அறம். உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். கொஷின் 6, ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. ஆன்சர் கோடை வயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடை வயல். கொஷின் 7, தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர். ஆன்சர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. கொஷின் 8, தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர். ஆன்சர் எழுத்து. தீசோ வேணுகோபாலன் எழுத்து புது கவிஞர்களில் ஒருவர். கொஷின் 9, கண்ணதாசனின் இயற்பெயர் யாது. ஆன்சர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கொஷின் 10, கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. கொஷின் 11, சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். ஆன்சர் சேரமான் காதலி. கொஷின் 12, தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். ஆன்சர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கொஷின் 13, மாற்றம் எமது மாநில தத்துவம் என்றவர் யார். ஆன்சர் கண்ணதாசன். மாற்றம் எமது மாநில தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கொஷின் 14, கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன். கொஷின் 15, சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. ஆன்சர் பிரான்மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான்மலை. கொஷின் 16, பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன். கொஷின் 17, இளையாழ்வாரே என்று பூரணர் யாரை அழைத்தார். ஆன்சர் ராமானுஜரை. இளையாழ்வாரே என்று பூரணர் ராமானுஜரை அழைத்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலரும் மலர். ஆன்சர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலர் குறிஞ்சி. கொஷின் 19, கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி எண்ணூலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. கொஷின் 20, யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஷின் 21, வெண்பாக்களின் வகைகள் எத்தனை. ஆன்சர் 5. வெண்பாக்களின் வகைகள் 5. அவை குரல் வெண்பா, சிந்தியில் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. ஆன்சர் துள்ளல் ஓசை. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. கொஷின் 23, வெண்பாவில் அமைந்துள்ள நூல்கள். ஆன்சர் திருக்குறள் நாலடியார். வெண்பாவில் அமைந்த நூல்கள் திருக்குறள் நாலடியார். கொஷின் 24, ஈற்றடி முச்சிராகவும் ஏனையடிகள் நாச்சிராகவும் வரும் பா. ஆன்சர் வெண்பா. ஈற்றடி முச்சிராகவும் ஏனையடி நாச்சிராகவும் வரும் பா வெண்பா, எடுத்துக்காட்டு திருக்குறள். கொஷின் 25, பெருங்கதை மணிமேகலை சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை. ஆன்சர் அகவர்பா. பெருங்கதை மணிமேகலை சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா வந்து அகவர்பா. கொஷின் 26, மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். ஆன்சர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். கொஷின் 27, சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். கொஷின் 28, யாப்பதிகாரம் இயற்றியவர் யார். ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் இயற்றியவர் புலவர் குழந்தை. கொஷின் 29, ஆசிரியப்பாவின் வகைகள்.
ஆன்சர் 4. ஆசிரியர் பாவின் வகைகள் 4. அவை நேரிசை ஆசிரியர் பா, இணைக்குரல் ஆசிரியர் பா, நிலை மண்டல ஆசிரியர் பா, அடிமறி மண்டல ஆசிரியர் பா. க்வெஸ்சன் 30. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பா வகை. ஆன்சர் ஆசிரியர் பா. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பா வகை ஆசிரியர் பா. க்வெஸ்சன் 31. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர். ஆன்சர் திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். க்வெஸ்சன் 32. திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். ஆன்சர் கருணையன். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். க்வெஸ்சன் 33. கருணையனின் தாயார் யார்? ஆன்சர் எலிசபெத். கருணையின் தாயார் எலிசபெத். க்வெஸ்சன் 34. தேம்பாக்கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. தேம்பாக்கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. க்வெஸ்சன் 35. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். க்வெஸ்சன் 36. தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள். ஆன்சர் 3. தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் 3. க்வெஸ்சன் 37. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3615. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. க்வெஸ்சன் 39. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 36. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை 36. க்வெஸ்சன் 40. தேம்பாவணி ஒரு டேஷ் நூலாகும். ஆன்சர் பெருங்காப்பிய. தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூல் ஆகும். க்வெஸ்சன் 41. தமிழ் முதல் அகராதி எது? ஆன்சர் சதுர் அகராதி. தமிழ் முதல் அகராதி சதுர் அகராதி. க்வெஸ்சன் 42. வீரமாமுனிவர் இயற்பெயர் டேஸ் ஆகும். ஆன்சர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. க்வெஸ்சன் 43. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஆன்சர் ஸ்மத் சன்னியாசி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் ஸ்மத் சன்னியாசி. க்வெஸ்சன் 44. ஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள். ஆன்சர் தூய துறவி. ஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் தூய துறவி. க்வெஸ்சன் 45. ஸ்மத் சன்னியாசி என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் பாராசிக. ஸ்மத் சன்னியாசி என்பது பாராசிக மொழி சொல். க்வெஸ்சன் 46. கருணையன் என்பவர்? ஆன்சர் அருளப்பன். கருணையன் என்பவர் அருளப்பன். க்வெஸ்சன் 47. காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று? ஆன்சர் கருணையன் கூற்று. காணில் செல்வழி அறியேன், இது வந்து கருணையன் கூற்று. கருணையன் யாரு? திருமுழுக்கு யோவான். க்வெஸ்சன் 48. சரிந்தன அசும்பில் செல்லும் இவ்வடியில் அசும்பு என்பதன் பொருள். ஆன்சர் நிலம். சரிந்தன அசும்பில் செல்லும் அசும்பு என்பதன் பொருள் வந்து நிலம். விசும்புன்னா வானம், அசும்புன்னா நிலம். க்வெஸ்சன் 49. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் யோவான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். க்வெஸ்சன் 50. ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ். ஆன்சர் கலைமகள். ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் வந்து கலைமகள். இந்த 50 க்வெஸ்சனுமே நம்ம டெஸ்ட்டாக பார்த்துருக்கோம். இந்த 50 க்வெஸ்சனோட PDF லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். க்வெஸ்சன் 1. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர். ஆன்சர் அகத்திய லிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் அகத்திய லிங்கம். க்வெஸ்சன் 2. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். க்வெஸ்சன் 3. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் குமரில பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். க்வெஸ்சன் 4. திராவிட மொழிகள் மொத்தம். ஆன்சர் திராவிட மொழிகள் மொத்தம் 28. க்வெஸ்சன் 5. தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். க்வெஸ்சன் 6. லீலா திலகம் எம்மொழியின் பழமையான இலக்கண நூல்? ஆன்சர் மலையாளம். லீலா திலகம் என்பது மலையாளத்தின் பழமையான இலக்கண நூல். க்வெஸ்சன் 7. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்றவர் பாரதியார். க்வெஸ்சன் 8. சென்றுயு என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவம் வந்து கவிதை. க்வெஸ்சன் 9.
நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர். இதுல ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஊர்வலம் எங்க நடக்கும்? ஊர்வலம் வந்து ரோட்ல நடக்கும். அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. ஈரோடு தமிழ் அன்பன். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர் ஈரோடு தமிழ் அன்பன். 2004 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் அன்பன் நூல். ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழன்பன் நூல் வணக்கம் வள்ளுவ. கொஷின் 11, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல். ஆன்சர் பிங்கல நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கல நிகண்டு. கொஷின் 12, உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. கொஷின் 13, ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர். ஆன்சர் தமிழ் அன்பன். ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர் தமிழ் அன்பன். கொஷின் 14, தமிழ் விடுத்தூது எந்த இலக்கியத்தை சார்ந்தது? ஆன்சர் சிற்றிலக்கியம். தமிழ் விடுத்தூது சிற்றிலக்கியம் வகையை சார்ந்தது. கொஷின் 15, மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல். ஆன்சர் தமிழ் விடுத்தூது. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல் வந்து தமிழ் விடுத்தூது. கொஷின் 16, தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்தவர்? ஆன்சர் உவே சாமிநாதர். தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். கொஷின் 17, தமிழ் விடுத்தூது நூலின் ஆசிரியர்? ஆன்சர் எவரும் இல்லை. இந்த ரிவிஷன் சொல்றதுனால வீடியோ வந்து சீக்கிரமா நம்ம முடிக்கிறோம். ஸோ அதனால ஸ்பீடா போதும் நினைச்சுக்காதீங்க. தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன்? ஆன்சர் மதுரை சொக்கநாதர். தமிழ் விடுத்தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். கொஷின் 19, தமிழ் விடுத்தூது நூலை பதிப்பித்த ஆண்டு? ஆன்சர் 1930. தமிழ் விடுத்தூது நூல் பதிப்பித்த ஆண்டு வந்து 1930. கொஷின் 20, தமிழ் விடுத்தூது நூலில் உள்ள கன்னிகள்? ஆன்சர் 268. தமிழ் விடுத்தூது நூலில் உள்ள கன்னிகள் வந்து 268. கொஷின் 21, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்? ஆன்சர் மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. கொஷின் 22, மணிமேகலையின் காதைகள் வந்து 30. மணிமேகலையின் காதைகள் 30. கொஷின் 23, காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கொஷின் 24, அண்ணாமலையார் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? அண்ணாமலையார் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஷின் 25, திருப்புகழை அருளியவர்? ஆன்சர் அருணகிரியார். திருப்புகழை அருளியவர் அருணகிரியார். கொஷின் 26, அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம்? ஆன்சர் காவடி சிந்து. அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் வந்து காவடி சிந்து. கொஷின் 27, தமிழில் முதன்முதலில் வண்ண சிந்து பாடியவர்? ஆன்சர் அண்ணாமலையார். தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியவர் அண்ணாமலையார். கொஷின் 28, அண்ணாமலையார் டேஸ் அவையில் அரசவை புலவராக இருந்தார்? ஆன்சர் இருதயால மருதப்ப தேவருடைய. அண்ணாமலையார் இருதய மருதப்ப தேவருடைய அவையில் அரசவை புலவராக இருந்தார். கொஷின் 29, அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது? ஆன்சர் 18. அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது 18. கொஷின் 30, தவஸ்தம்பம் என்பதன் பொருள்? ஆன்சர் கொடிமரம். தவஸ்தம்பம் என்பதன் பொருள் கொடிமரம். கொஷின் 31, நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை? ஆன்சர் வினை பயனிலை. நான் வந்தேன் என்பது வினை பயனிலை. கொஷின் 32, சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை? ஆன்சர் பெயர் பயனிலை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை வந்து பெயர் பயனிலை. கொஷின் 33, அவன் திருந்தினான் எவ்வகை தொடர்? அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர். கொஷின் 34, பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். கொஷின் 35, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? ஆன்சர் புலரி. புலரி அப்படின்னா சூரிய உதயம், அதுதான் புலரி. கொஷின் 36, கல் அணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை? ஆன்சர் தௌலீஸ்வரம். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை வந்து தௌலீஸ்வரம். கொஷின் 37, உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள்? ஆன்சர்
ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஜூன் 5. ஜூன் 6 வந்து இந்த வருடத்துக்கான குரூப் 4 எக்ஸாம் வந்து வருது. க்வெஸ்சன் 38, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என கூறியவர்? ஆன்சர், மாங்குடி மருதனார். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். க்வெஸ்சன் 39, கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. க்வெஸ்சன் 40, மாமழை போற்றுதும் என்று போற்றியவர்? ஆன்சர், இளங்கோவடிகள். மாமழை போற்றுதும் என்று பாடியவர் வந்து இளங்கோவடிகள். க்வெஸ்சன் 41, பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர்? ஆன்சர், கவிஞர் தமிழ் ஒளி. பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி. க்வெஸ்சன் 42, மிசை என்பதன் எதிர்சொல் என்ன? ஆன்சர், கீழே. மிசை என்பதன் எதிர்சொல் கீழே. க்வெஸ்சன் 43, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் இ, பொருந்தாதது. சேக்கிழார், அதற்கு வந்து என்ன வரும்? பெரிய புராணம். க்வெஸ்சன் 44, திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர்? ஆன்சர், நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. க்வெஸ்சன் 45, பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது? ஆன்சர், சோழ நாடு. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது சோழ நாடு. க்வெஸ்சன் 46, திருத்தொண்ட தொகையை பாடியவர்? ஆன்சர், சுந்தரர். திருத்தொண்ட தொகையை பாடியவர் சுந்தரர். க்வெஸ்சன் 49, சேக்கிழார் வாழ்ந்த காலம்? ஆன்சர், 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. க்வெஸ்சன் 48, பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம்? ஆன்சர், புறநானூறு. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. க்வெஸ்சன் 49, திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது? ஆன்சர், கல்லூத்து மேட்டுப்பட்டி. திமிழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கு. க்வெஸ்சன் 50, காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு? காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு வந்து ஸ்பெயின். இந்த வீடியோ பதிவில் பகுதி 1 பகுதி 2 50 50 100 க்வெஸ்சன் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.